அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரொம்ப பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய அணி பாகிஸ்தானை பழிவாங்கி விட்டது. சோயிப் அக்தர் புலம்பல். T20 உலக கோப்பையில் தென்னாப்பிரிக்கா அணியிடம் இந்திய அணி வேண்டுமென்றே தோற்று பாகிஸ்தானை பழிவாங்கியுள்ளதாக சோயிப் அக்தர் தெரிவித்துள்ளார். ICC 8வது T20 உலக கோப்பை ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் சுற்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது சூப்பர் 12 சுற்று போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று Group 2 பிரிவில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு செல்ல சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த போட்டி குறித்து பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சோயிப் அக்தர் கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், தென்னாப்பிரிக்காவிடம் இந்திய அணி வேண்டும் என்றே தோல்வி அடைந்து பாகிஸ்தானின் அரையிறுதி வாய்ப்பை இழந்துவிட்டது. தரமான வேகப்பந்து வீச்சுக்கு எதிராக ஆசிய அணிகளின் நிலை என்ன என்பது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில் அம்பலமாகியுள்ளது. ஆனால் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அவர்கள் அரையிறுதிக்கு தகுதி பெற வேண்டுமானால் எளிதான போட்டிகள் மட்டுமே உள்ளன. ஆனால் பாகிஸ்தான் பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. தற்போதைய நிலையில் அது கடினமானதாக இருந்தாலும் என்னுடைய ஆதரவு பாகிஸ்தான் அணிக்குத்தான். என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.